அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதுருவன் பெற்றான் பொருள்வை புலி என்ற வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப 2000 ஆண்டுகளாக பசிப்பிணி தீர்க்கும் அறப்பணி போற்றும் தமிழ் மரபின் தொடர்ச்சியாக 1920 ஆண்டு நீதி கட்சித் தலைவர் சற்பிட்டி தியாகராயர் சென்னை 1000 விளக்கு மாநகராட்சி பள்ளியில் முதல் முறையாக மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். 1957 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் தொடக்க கல்வி பயிலும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். 1982 ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்கள் முன்பருவ கல்வி தொடக்க கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை தொடங்கினார். 1989 ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்த மதிய உணவுடன் முட்டை வழங்குதல் தொடங்கப்பட்டது. 100 கடந்த தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்ட வரலாற்றில் மற்றும் ஒரு மைல்கல்லாக 2022 ஆண்டில் நாட்டுக்கே முன் உதாரணமாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை சட்டப்பேரவையில் அறிவித்தார். அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும். பட்டினி இல்லா பள்ளிக்கூடம் அட ஏழை குழந்தையும் வந்து சேரும். இல்லை என்பதும் இடை நிற்றலும் எல்லாம் இங்கு மாறும் மாறும். தமிழ் நிலத்தில் விளைந்திட இது முதலமைச்சரின் காலை உணவு.